எல்லாருக்கும் வணக்கங்க. பிஎம் கிசான் திட்டத்துல விவசாயிகளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா 4000 ரூபாய் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி அப்படின்ற திட்டத்துல பயன்பெறும் விவசாயிகள் பாத்தீங்கன்னா இப்போது இரட்டிப்பு பலனை வந்து பெறதுக்கு இருக்கிறாங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து விவசாயிகளுக்கு 2000 ரூபாயா வந்து மாற்றப்பட்டது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு பதிலாக 4000 ரூபாய் வந்து கிடைக்க போகுதுங்க. இந்த 4000 ரூபாய் எப்படி பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விவசாயிகள் தங்களுடைய KYC சரிபார்ப்பு செயல்முறையை வந்து முடிக்க முடியாததுனால இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு 13வது தவணை பணம் வந்து கிடைக்கல. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ஏராளமான விவசாயிகள் KYC சரிபார்ப்பு வந்து செஞ்சுருக்காங்க. தற்போது 14வது தவணையாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 2000 ரூபாய்க்கு பதிலாக 4000 ரூபாய் வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இதில் 13வது தவணைக்கான பணம் வந்து கிடைக்காத விவசாயிகளுக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் கணக்கில் 13வது தவணை பணம் மத்திய அரசால் வந்து செலுத்தப்பட்டிருக்கு. தற்போது 14வது தவணையாக விவசாயிகள் காத்துட்ருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 13வது தவணைக்கான பணம் கிடைக்காத விவசாயிகளுக்கு 13 மற்றும் 14வது தவணைக்கான பணம் வந்து ஒன்றா சேர்ந்துடும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. சரி, 14வது தவணை பணம் எப்போது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத இறுதிக்குள் வந்துடும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் தான் பெறப்பட்டது 11வது தவணை பணம். இந்த முறை பார்த்தீங்கன்னா 14வது தவணை வந்து ஜூலை மாதத்தில் கணக்கில் வந்து சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தில் முறைகேடுகள் வந்து அதிகரிச்சுட்டு வர நிலையில் தகுதியற்ற 1.86 விவசாயிகள் வந்து இந்த திட்டத்திலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போது பார்த்தீங்கன்னா இகேஒய்சி மற்றும் நிலப்பதிவுகள் சரிபார்ப்பு வந்து அரசாங்கம் கட்டாயமாக்கியிருக்கிறதுனால தற்போது இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்ற கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.